அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறைய இந்த அனுமார் பாதத்துல பெற்றது ரொம்ப சந்தோஷம்பா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்னா, ஒரு 10 வருஷம் என்னோடய உபாசனையில் வந்தார். அதாவது நான் ராமஜெயத்தை கின்னஸ் ரெக்கார்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 21 நாள்லேயே அனுமார் வந்து எங்கள் வீட்டிலே பிரசன்னமாகி, உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன், நீ இவ்வளோ தூரம் ராமஜெயம் பண்ணுறியே, நானே விஸ்வரூபமாக எடுத்து வரப்போகிறேன்டா, உனக்கு நினைச்ச காரியம் நடத்துகிறோம், நீ பக்தர்களுக்கு நீ மட்டும் சொல்லிகிட்டே இரு, உன்னோட ஜீவனத்துக்கு நான் வழி இருக்கேன், இந்த இடத்த தோப்ப நீ வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோப்பை வாங்கி இன்னைக்கு பிரபாண்டமாக ரொம்ப அமோகமாக நம்ம எதிர்பார்க்காத அளவு ரொம்ப வேண்டார். நான் வந்து இன்னும் சொல்லிக்கிறது இல்லை, நான் அதையே தான் நித்தமும் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பக்தர்கள் மத்தியில் இந்த ஆஞ்சநேயர் வர்றாருன்னா பெரியது. அதாவது தமிழ்நாட்டிலே 33 அடிங்கிறது 37 அடி ஆக்கி அவர் சொன்னது நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார், தென் அயோத்தின் வையின்னு சொன்னார். தென் அயோத்தி ராமர் பட்டாபிஷேக ஆஞ்சநேய ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயம் மேலூர்னு வச்சுக்கோ, நான் பெருமாளுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். அதனால் எனக்கு எல்லோரும் வந்து இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னை பார்த்தாலே போகிறேன்டா, அவ்வளவும் நன்னா வந்துடும்டா, லோகக்ஷேமமாகும், இது ஒரு புண்ணிய பூமி, வடக்க அயோத்தி இது தெற்கு அயோத்தின்னு வச்சு பிரதிஷ்டை பண்ணி எல்லா விக்கிரகம் பண்ணுங்கள், ராமர் பட்சாபிஷேக கோலத்துடன் இங்கே இருக்கார். அதனால் எல்லோரும் சேவிச்சா அவ்வளோ கஷ்டம் கொடுத்தீங்கிறோம், இது இன்னும் புண்ணிய பூமியாகி எல்லாரோட கஷ்டமும் நிவர்த்தி ஆக போடுது, இதுக்கு நான் வந்து எல்லாருக்கும் நன்றி கடமை விடுபட்டிருக்கேன். அதனால் இந்த அனுமாரை எல்லாருமே சேவிக்கலாம், பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறதுக்காக அவர் கோலாகலமாக எப்படி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணோம். பிரயாசப்பட்டதுக்கு காரணமே என்னோட மகன் சொல்லலாம், குமாரன், அவன் பாதிப்பங்கு நான் பாதிப்பங்கு, இந்த சிற்பம் சிலை பண்ணது போல என் பையன் ராகுல் சுந்தரராஜன் அவரோட பார்வையும், இந்த வேத விற்பனைகளை பண்ணி ஏற்பாடு பண்ணுவோம் அவர் தான். அதாவது 126 அடியில் உங்களுக்கு இந்த சிறை வைக்கணும்னு ஆசை, ஆனால் 37 அடி தான் வந்தது. இருந்தாலும் 136 திவ்ய தேசம் மண், திவ்ய தேச தீர்த்தங்கள், ரத்னம், தங்கம், வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறையா இந்த அனுமார் பாதத்தில் பெற்றது ரொம்ப சந்தோஷம்பா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் நான் அருள்வாசி பார்த்துட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத, யார் யார் வந்து என்னை சேவிச்சாலோ அவளோட கஷ்டம் இன்னிலேருந்து நிவர்த்தி ஆகும். ஜெய் ஸ்ரீராம். தை மாதம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், இந்த திருப்பணி வேலைகள் எவ்வளவு முழு மூச்சில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு சில மாதங்கள் வேணால் தள்ளி போகலாம், தை மாதம் கணக்கு வச்சிருக்கார் அவர், அவர் சொன்ன உடனே ஏற்பாடாங்க. ஜெய் ஸ்ரீராம். அதாவது இங்கே முதல்ல வந்தது தாயார், தாயார் சங்கதி, அதுக்கடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர், அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம், சக்கரத்தாழ்வார், கிருஷ்ணன், இந்த சன்னதிகள் வந்து கிழக்கு பார்த்து வரப்போகிறாங்க. ஆஞ்சநேயர் தெற்கு பார்த்து வேத பாடசாலை குழந்தைகளுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 30 பசுமாடு வச்சு கோசாலை பண்ண சொல்லியிருக்காரு, அந்த கோசாலையும் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. எல்லாரோட பார்வையும் இந்த ஆலயத்தை பற்றி தான் இருந்திருக்கு. ஆனால் கடந்த 2 மாதமாக அது ஒன்றும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் திருமுருகன் பூண்டியிலேருந்து வந்த அந்த சிற்ப கலைஞர்கள் ரொம்ப, முத்து இளையராஜா அவங்க ரொம்ப நேர்த்தியாக நமக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சாங்க. அதை விட இந்த எல்என்டி நிர்வாகம் எங்களுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இந்த சஞ்சீவன ஆஞ்சநேய ட்ரஸ்ட்டு சார்பாக நாங்கள் நன்றி செய்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் அப்படிங்கும்போது இந்த மேலூர் கிராமமே புண்ணிய பூமி ஆகிறது, அதனால் எல்லாரும் அவரை வழிபடலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். Thank you.
ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இந்த ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்னா, ஒரு 10 வருஷம் என்னோடய உபாசனையில் வந்தார். அதாவது நான் ராமஜெயத்தை கின்னஸ் ரெக்கார்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 21 நாள்லேயே அனுமார் வந்து எங்கள் வீட்டிலே பிரசன்னமாகி, உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன், நீ இவ்வளோ தூரம் ராமஜெயம் பண்ணுறிய, நானே விஸ்வரூபமாக எடுத்து வரப்போகிறேன்டா, உனக்கு நினைச்ச காரியம் நடத்துகிறோம், நீ பக்தர்களுக்கு நீ மட்டும் சொல்லிகிட்டே இரு, உன்னோட ஜீவனத்துக்கு நான் வழி இருக்கேன், இந்த இடத்த தோப்பை நீ வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோப்பை வாங்கி இன்னைக்கு பிரபந்தமாக ரொம்ப அமோகமாக நம்ம எதிர்பார்க்காத அளவு ரொம்ப வேண்டார். நான் வந்து ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை, நான் அதையே தான் நித்தமும் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளவு பக்தர்கள் மத்தியில் இந்த ஆஞ்சநேயர் வர்றாருன்னா பெரியது. அதாவது தமிழ்நாட்டிலேயே 33 அடிங்கிறது 37 அடி ஆக்கி அவர் சொன்னது. நேற்று ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார், தென் அயோத்தின் வெயின்னு சொன்னார். தென் அயோத்தி ராமர் பட்டாபிஷேக ஆஞ்சநேய ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயம் மேலூர்னு வச்சுக்கோ, நான் பெருமாளுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். அதனால் எனக்கு எல்லோரும் வந்து இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னை பார்த்தாலே போகிறோம்டா, அவ்வளவும் நன்னா வந்துடும்டா, லோகம் க்ஷேமமாகும், இது ஒரு புண்ணிய பூமி, வடக்க அயோத்தி இது தெற்கு அயோத்தின்னு வச்சு பிரதிஷ்டை பண்ணி எல்லா விக்கிரகம் பண்ணுங்கள், ராமர் பட்டாபிஷேக கோலத்தோடு இங்கே இருக்கார், அதனால் எல்லோரும் சேவிச்சா அவ்வளோ கஷ்டங்கள் தீங்கிறோம், இது இன்னும் புண்ணிய பூமியாகி எல்லாரோட கஷ்டமும் நிபத்தி ஆக போடுது, இதுக்கு நான் வந்து எல்லாருக்கும் நன்றி கடமை வெளிப்பட்டிருக்கேன். அதனால் இந்த அனுமாரை எல்லாருமே சேவிக்கலாம், பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறதுக்காக அவர் கோலாகலமாக எப்படி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணோம். பிரயாசப்பட்டதுக்கு காரணமே என்னோட மகன் சொல்லலாம், குமாரன், அவன் பாதிப்பங்கு நான் பாதிப்பங்கு, இந்த சிற்பம் சிலை பண்ணது போல என் பையன் ராகுல் சுந்தரராஜன் அவரோட பார்வையும், இந்த வேத விற்பனைகளை பண்ணி ஏற்பாடு பண்ணுவோம் அவர் தான். அதாவது 126 அடியில் உங்களுக்கு இந்த சிறை வைக்கணும்னு ஆசை, ஆனால் 37 அடி தான் வந்தது. இருந்தாலும் 136 திவ்ய தேசம் மண், திவ்ய தேச தீர்த்தங்கள், ரத்தினம் தங்கம் வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறையா இந்த அனுமார் பாதத்தில் போயிட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் நான் அருள்வாசி பார்த்துட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத, யார் யார் வந்து என்னை சேவிச்சாலோ அவளோட கஷ்டம் இன்னிலேருந்து நிவர்த்தி ஆகும். ஜெய் ஸ்ரீராம். தை மாதம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், இந்த திருப்பணி வேலைகள் எவ்வளவு முழு மூச்சில் ஏற்பாடு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு சில மாதங்கள் வேணா தள்ளி போகலாம், தை மாதம் கணக்கு வச்சிருக்காரு அவர், அவர் சொன்ன உடனே ஏற்பாடாங்க. ஜெய் ஸ்ரீராம். அதாவது இங்க முதல்ல வந்தது தாயார், தாயார் சன்னதி, அதுக்கு அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர், அப்புறம் ராமர் பட்சாபிஷேகம், சக்கரத்தாழ்வார், கிருஷ்ணன், இந்த சன்னதிகள் வந்து கிழக்கு பார்த்து வரப்போறாரு. ஆஞ்சநேயர் தெற்கு பார்த்து வேத பாடசாலை குழந்தைகளுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 30 பசுமாடு வச்சு கோசாலை பண்ண சொல்லியிருக்காரு, அந்த கோசாலையும் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. எல்லாரோட பார்வையும் இந்த ஆலயத்தை பற்றி தான் இருந்திருக்கு. ஆனால் கடந்த 2 மாதமாக அது ஒன்றும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் திருமுருகன் பூண்டியிலேருந்து வந்த அந்த சிற்ப கலைஞர்கள் ரொம்ப, முத்து இளையராஜா அவங்க ரொம்ப நேர்த்தியாக நமக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சாங்க. அதை விட இந்த எல்என்டி நிர்வாகம் எங்களுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இந்த சஞ்சீவன ஆஞ்சநேயர் ட்ரஸ்ட்டு சார்பாக நாங்கள் நன்றி செய்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் இந்த சந்தோஷம் அப்படிங்கும்போது இந்த மேலூர் கிராமமே புண்ணிய பூமி ஆகிறது, அதனால் எல்லாரும் அவரை வழிபடலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.